Hello guys and friends, welcome back to our channel rajasekarbalaedu. Nama channel subscribe pannaam paathirundinga onne subscribe button click pannidunga appo dhaan nama channel la podakoodi ella videos notification ungalku varum udanukudan ella videos neenga paaka mudiyum. So Bharathiar university nudaiya affiliated non autonomous colleges nudaiya result vandu adhaavadhu eppa eludhina exam na June, July, 2022 la exam eludhanaanga adanudaiya result vandu ellame paathaachu adula vandu ore oru paper adhaavadhu 6 semester liyume edhaavadhu ore oru paper vandu ஃபெயில் ஆகி அதனால் டிகிரி வாங்க முடியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிட்டாங்க, லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு முடிஞ்சு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஃபைனல் பர்டிகுலராக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் வந்துக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதாவது ரீவேல்யூஷனுங்கிறது என்னென்னா அதாவது நம்ம நல்ல மார்க் நிறைய மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆனால் ரிசல்ட்டில் குறைவாக வந்திருந்தாலோ அல்லது வந்து நம்ம பாஸ் பண்ணிடுவோம் நினைச்ச பேப்பர் ஏதாவது ஃபெயில் ஆகியிருந்தாலோ நம்ம எத்தனை பேப்பருக்கு வேணால் வந்து ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அது இந்த வருஷம் பர்டிகுலராக நிறைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு பேப்பரில் நிறைய ஃபெயில் ஆகியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ ப்ரொசீஜர் அதாவது யூஸ்வலாகவே என்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க யூனிவர்சிட்டினா ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய ரிசல்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, அது ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் எகெயின் அதில் ஃபெயில் ஆகியிருந்தாங்க, ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸே ஃபெயில் ஆகியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஒரே ஒரு பேப்பர் ஃபெயில் ஆகிறதுனால டிகிரி வாங்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க வந்து சப்ளிமெண்ட்ரிக்கு எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த தடவை வந்து இன்னும் ரீவலேஷன் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட் வரவே இல்லை. அதே நேரத்தில் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் வந்து லாஸ்ட் டேட் நெருங்கிட்டதுனால ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கர குழப்பத்தில் இருந்தாங்க. நம்ம சேனல்லையும் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன், கமெண்டில் கூட பதில் சொல்லியிருந்தேன், என்னென்னா ரீவலேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் ஓகே, அதை பற்றி கவலைப்படாதீங்க. பர்டிகுலராக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனதுனால ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணி அதுக்காக ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் அதை ஒரி பண்ணாமல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளே ரீவேல்யூஷன் ரிசல்ட் பாஸ்ன்னு வந்துருச்சுன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதாமல் ஸ்கிப் பண்ணிடலாம். அல்லது ஏதாவது ரிசல்ட்டே வராமல் இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, ரீவேல்யூஷன் எக்ஸாம் வந்து எழுதிடுங்க, அப்பியர் ஆயிருங்க. ஏன்னா ஒரே ஒரு பேப்பர்னால டிகிரி வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு, ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான ஒரு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் இன்னும் ரீவேல்யூஷன் ரிசல்ட் வரல, ஏன் சார் இன்னும் வராமல் இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து இன்னும் அந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட் வராமல் இருக்குது. அது என்ன ஒரு காரணங்கள் தெரியல, வேறு ஏதாவது பல வேலைகளில் வந்து இது கொஞ்சம் ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்போவுமே பாரதிய யூனிவர்சிட்டியில் டிலே பண்ண மாட்டாங்க, ஆனால் அதனால் இனியுமும் டிலே ஆகாதுன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் அதனுடைய ரிசல்ட் வரலாம். ஓகேவா, ஸோ இதோட இன்னொரு தகவல் ரீவேல்யூஷன் சம்மந்தப்பட்டது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி ரீவேல்யூஷனுடைய ரிசல்ட் வெப்சைட்டில் மேக்ஸிமம் போட மாட்டாங்க. ஏன்னா எந்தெந்த காலேஜ்லேருந்து எவ்வளோ பேர் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸு அதனுடைய ரிசல்ட் ரீவேல்யூஷன் திரும்ப பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணி என்ன மார்க் வாங்கியிருக்காங்கிறது அந்தந்த காலேஜுக்கு அந்த எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ரிசல்ட் வந்து காலேஜுக்கு தான் அனுப்புவாங்க, வெப்சைட்டில் மேக்ஸிமம் இருக்காது. அதனால் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் படிக்கிற காலேஜில் அல்லது படித்த காலேஜில் நீங்கள் ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்துருச்சான்னு சொல்லிட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயோ எக்ஸாம்ஸ் இல்லையோ நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ரிப்ளை கிடைக்கும். அதனால் காமனான ரிசல்ட் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி ரீவேல்யூஷனுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதனால் உங்கள் காலேஜில் உங்கள் ஸ்டாஃபோட லிங்க்ல இருங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருங்க, அப்போ தான் ரிசல்ட் வந்து தெரியும். மேற்கொண்டு ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியறப்போ இமீடியட்டாக நம்ம சேனல் வந்து வீடியோவாக வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச், ஆல் தி வெரி பெஸ்ட்.